ஹாபி ஃபார்மிங்னா பொழுதுபோக்குக்காக நிகழ்த்தப்படுற ஒரு ஃபார்மிங். அந்த ஹாபியில் அவங்களுக்கு கிடைச்ச இன்கம் எடுத்துக்குவாங்க, ஹாபி ஃபார்மிங்கில் வர்ற இன்கம்மை எடுத்துக்குவாங்க, இல்லைனாலும் வருத்தப்பட போகிறதில்ல. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அதில் ஒரு பிளான் இன்வெஸ்ட்மெண்ட்டோ அல்லது அதில் ஒரு திட்டமிடலோ, இது என்னோட அப்ஜெக்டிவ், இந்த இடத்துக்கு நான் இவ்வளோ தூரத்துக்கு நான் கொண்டு போவேன் அப்படிங்கிறலாம் கிடையாது. இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு பண்ணையில் ஏதோ ஒரு நோய் வந்துச்சுன்னா மொத்தமாக பண்ணையை மூடிட்டு அதில் இருக்கிற அந்த சின்னதாக போட்ட ஒரு குடிசையை இடித்து அந்த குடிசையில் ஒரு கோழியோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பறவையோ கூட வளர்ப்பாங்க. இது ஹாபி ஃபார்மிங் மாதிரி சொல்கிறது. அதே மாதிரி 180 ரூபாய் கொடுக்க தயாராக இருக்காங்க அப்படிங்கிறது, 180 ரூபாய்க்கு கொடுக்க தயாராக இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க ஜீரோ இன்புட்டில் வளர்க்குறாங்கன்னு, எந்த விதமான பெரிய இன்புட்டும் இருக்காது. அரிசி, இந்த கோதுமை தவிடு, இது எல்லாமே மலிவு விலையில் கிடைக்குமா இருக்கும். சோர்ஸ் நான் சொல்ல விரும்பலை. மலிவு விலையில் கிடைக்கிறத அவங்க அப்படி டைவெர்ட் பண்ணி பயன்படுத்துவாங்க. அப்போ அவங்களுக்கு அதுலேருந்து பெரிய ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிற அவங்களுக்கு எந்த விதமான கட்டாயம் கிடையாது. இந்த மாதிரியான சின்ன லெவல் வளர்ப்பாளர்கள் இருக்காங்கல்ல, சின்ன லெவலில் 35-30 முயல் வச்சுருக்காங்க. அதில் எத்தனை முயல் குட்டி போடுது, எத்தனை ஆடு, எத்தனை பெண்ணு, எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. 2 முயல் அங்கே வியாபாரிகிட்டருந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க, இல்லை யார்கிட்டே அந்த பண்ணையாளர்கள்ட்டு வாங்கியிருப்பாங்க. ஒரு ஆண் முயல், ஒரு பெண் முயல் சொல்லி கொடுத்துருவாப்பில். அது எப்போ ப்ரீட் ஆச்சு, எப்போ குட்டி போட்டுச்சு, எத்தனை குட்டி போட்டுச்சு, எத்தனை குட்டி அதை தின்னுச்சு, எத்தனை குட்டியை வளர்த்துச்சு, எத்தனை குட்டி நோய்ப்பட்டு செத்துச்சு, எத்தனை குட்டியை நாய் பிடிச்சிட்டு போச்சு, எதுவுமே அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அச்சம் அது வந்துச்சு, கடவுளாக பார்த்தாரு கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி வரும். அது பண்ணன்னு சொல்ல முடியாது, ஒரு ஹாபி ஃபார்மிங். அந்த ஹாபி ஃபார்மிங் ஃபார்ம் பண்ணுறவங்க கிட்ட வியாபாரமாக போய் வாங்குறாங்க பாருங்க. ஆடு வளர்க்குறதே நம்ம இந்தியாவில் ஆடு வளர்க்குறது பண்ணையாக இருக்கும்போது அவங்க விலையை வந்து ஓரளவு சொல்லி நிர்ணயம் பண்ணுவாங்க இது அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட ஊர் பக்கத்தில் ஒரு ஆடு ரெண்டு ஆடு வளர்ப்பாங்க. திருவிழா வர்றப்போ வர்றது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ரெண்டு ஆடு வளர்ப்பாங்க. அதுக்கு ஏதோ கையில் உள்ள தீனி போடுவாங்க. அவங்களுக்கு எந்த விதமான வேக்சினேஷனை பற்றியோ அல்லது அது எத்தனை குட்டி போடுது, என்ன பண்ணுது, எப்போ ப்ரீட் பண்ணாங்க எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு ரெண்டு குட்டியை ஃபேட்டன் பண்ணணும், ஒரு குட்டி அவங்க விற்றுருவாங்க, இன்னொரு குட்டி அவங்க சாப்பிட்ருவாங்க. இது வந்து ஒரு பெரிய திட்டமிடலோடு நிகழ்த்தப்படுற ஃபார்மிங் கிடையாது, ஒரு சஸ்டெயின்டு ஃபார்மிங் கிடையாது. ரொம்ப நாளைக்கு அது நீடிக்காது. ஒரு நோய் தாக்குதுங்க, ஒரு அவுட் பிரேக்காக வந்துச்சுன்னா அதை மூடிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷன். இந்த மாதிரியான சின்ன ஸ்கேலில் அது ஸ்மால் ஸ்கேல் ஃபார்மர்ஸ், அதுவும் அவங்க எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்ட ஒரு வியாபாரி போய் அடிச்சு பேசி வாங்கலாம். அவங்க கிட்ட போய் என்னமா விலைனாக்கா அவங்க விலை எப்படி சொல்லுவாங்க, பார்த்து கொடுங்க அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம் விலையை எவ்வளோ தூரத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு 10 ரூபா சேர்த்து கொடுங்க அப்படிம்பாங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்க வந்து பார்கெனிங் பவரோ அல்லது அது ஏன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படிங்கிறப்ப சரி கிடைச்சது போதும் கை செலவுக்கு அப்படிங்கிற மாதிரியான தோற்றம் தான் இருக்கும். அந்த ஃபார்மையும் ஒரு ஆர்கனைஸ் ஃபார்மையும் ஒப்பிட முடியாது. ஆர்கனைஸ் ஃபார்மிங் அப்படிங்கிறப்ப அவங்க விலை கட்டுப்பாடு இருக்கும். ஆர்கனைஸ் ஃபார்மில் அதுக்குன்னே இருக்கிற சில அட்வான்டேஜஸ் இருக்குது. அவங்க வந்து மார்க்கெட்டில் ஸ்டாண்டிங் இருக்கும். அவங்க அடுத்தடுத்தும் அவுட் பிரேக்கோ அல்லது சிக்கலோ வருதுன்னா கூட அடுத்தடுத்து அவங்க பொசிஷனை செக்யூர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க அந்த ஃபீல்டில் அந்த முயல் பண்ணை வளர்ப்பில் அவங்க ஒரு ஸ்ட்ராங் ஸ்டாண்டிங் இருப்பாங்க. உதாரணமாக இப்போ சீனாவை பற்றியும் மற்ற சில சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸ் வேர் ஹெர்பேஜ் இஸ் அவைலபிள் அட் பிளண்டி. ஹெர்பேஜ்னாக்க வீடு இருக்கும், வீட்டை ஒட்டி சின்னதாக ஒரு தோட்டம் இடம் இருக்கும், அங்கே கொஞ்சம் புல் வகைராக கிடைக்குமா இருக்கும். அதை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக 4 மைல் வச்சிருப்பாங்க. சைனாவில் அந்த மாதிரி உண்டு. சைனா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா, இந்த மாதிரியான சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் இதை வளர்ந்து நேபாள் இங்கே கூட வளர்க்குறாங்க. இப்போ இது எல்லாமே வந்து ஒரு பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஜீரோ இன்புட் சிஸ்டத்தில் புறக்கடை வளர்ப்பில் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்காது. அவங்க வளர்ப்பாங்க, வளர்க்குறத அப்படியே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு மேலே ஒரு பெரிய அவங்களுக்கு எந்த லாப எதிர்பார்ப்பு கணக்குகளோ கூட இருக்காது. இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும்னு கூட அவங்களால சொல்ல முடியாது. அந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்து வியாபாரிகளுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன்னா வாங்கி கொடுக்குறாங்க பாருங்கள், அவங்களுக்கு அடித்து பேசி குறைஞ்ச விலையில் உங்களுக்கு ஸ்டாக் எடுத்துடலாமா இருக்கும். ஆனால் ஒரு பண்ணையாளராக அவங்க ரன் பண்ணி ஒரு சஸ்டெயின்டு ஃபார்மாக கொண்டு போகணும் அப்படின்னா அந்த இடத்துல அவங்க தோற்றுருவாங்க. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு சிற்றறிவு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி.